சேனல்ல செம்பருத்தி பூவின் மகத்துவத்தை பத்தி பார்க்க போறோம். இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் விளையக்கூடிய ஒரு அற்புதமான செடி. தமிழகத்தில் பெரும்பாலான வீடுகளில் இந்த செடியை நம்ம பார்க்கலாம். இந்த செடி நமக்கு வந்து வீட்லேயே இருக்கிறதுனால இதோட மருத்துவ குணம், இதோட பயன்பாடு நமக்கு தெரியும்னு தான் சொல்லணும். இன்னைக்கு எல்லா மனிதர்களுமே இயற்கையோட ஒன்றி வாழறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஏன்னா நம்ம முதல்ல இயற்கையோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு துரிதமான வாழ்க்கையில் வந்து நம்ம உணவு உடை பணம் அப்படின்னு வேகமாக போய்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இயற்கை விட்டு விலகி போகிறோம். அதனால நம்ம அதிகமாக நமக்கான பயன்கள் என்ன, நோய் தான். இந்த நோயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய அருமருந்து வந்து இந்த செம்பருத்தி. உடல் அதாவது வந்து உடலை வந்து செம்மைப்படுத்துறதுக்காக இந்த செம்பருத்தி பூ பயன்படுதுன்னு மருத்துவ குறிப்பில் சொல்லப்படுது. உடல் இருக்கக்கூடிய உஷ்ணங்களை குறைக்கிறதுக்கு, வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணை சரி பண்ணுறதுக்கு இந்த செம்பருத்தி பூ அதிக அளவில் பயன்பாடு இருக்குது. இதை பயன்படுத்துறது ரொம்ப சுலபம். இந்த பூவை நம்ம நேரடியாகவே சாப்பிட்லாம். இதில் கசப்போ துவர்ப்போ அதிகமாக இருக்காது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதை சித்த வைத்தியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை அரைத்து மோரில் கலந்த குடின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த செம்பருத்தி டீங்கிறது வந்து ரொம்ப அதிக அளவில் நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம். இதை வந்து காய வைத்து பொடியாக்கியும் நம்ம டீக்கு பயன்படுத்தலாம். நேரடியாகவே தினமும் காலை எழுந்திரிச்சு இரண்டை பூ பொறிச்சு போட்டு ஒரு கிளாஸில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் நம்ம தேனோ அல்லது நாட்டு சர்க்கரையோ கலந்து நம்ம இதை இந்த பூவை பயன்படுத்தலாம். மேலும் வந்து குழந்தையின்மைக்கு அதிக பயன்பாடு பயன்படுகிறதாகவும் இந்த பூவில் மருத்துவ குணம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பூ வந்து பூஜை அறைக்கு வைக்கிற பூஜைக்கு சாமிகளுக்கு அதிக அளவில் பயன்படுத்துவாங்க. மாலைகள் அதிக அளவில் பயன்படுத்துவாங்க. இந்த செடியை வளர்க்குறது ரொம்ப இயல்பு. ஒரு சின்ன குடுவி இருந்தால் கூட போது, அந்த குடுவியில் வந்து ஒரே ஒரு குச்சி வெட்டி வச்சிங்கன்னா அந்த அதில் மூலியமாக வந்து துளிர் விட்டு இந்த செடி வளரும். இது போன்ற இயற்கையான விஷயங்களை நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வரணும். இன்றைக்கி இந்த சேனல் மூலியமாக உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.